மண்டாட்டிக்கு லிப்டிக் கலையக்கூடாது, கண்மையை கலையக்கூடாது, தலை கலையக்கூடாது, மஞ்சள் கலையக்கூடாது, பூ கலையக்கூடாது, பொட்டு கலையக்கூடாது, மேக்கப் போட்டுக்கணும். புரியுது, நீ கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது. எது செஞ்சாலும் இல்ல இல்லன்னா வேற என்ன அப்படிதான் பெரியவங்க வேலை செஞ்ச பிறகுதானே இன்னொரு வேலை செய்ய முடியும். அம்மா நீ குடும்பமா ஏமா அந்த பொண்ணு என்னமா இப்படி அம்மா பொண்ணு பாப்பீங்க? நான் எங்க பாப்பா தான். இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நேரம் நல்ல காலம் வரணும். இப்போதைக்கு சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நடக்கூடாது. அப்படி நடந்துச்சுனாக்கா சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? இல்லப்பா, உனக்கு என் உயிர் முக்கியமா, உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் முக்கியமாடா? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் முக்கியம். காத்து கருப்புகளை பார்க்க போகணுன்னாலே மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நண்பனை பார்த்து அப்படியே சந்தோஷமா இருக்குறா. நண்பா டேய் உனே தட்டா இங்கே போறப்பே தடுக்குது. பா நல்லா இருக்கீங்களா? பிள்ளை கல்யாணம்லாம் பண்ணீங்க, ஒரு கூப்பிடல. இட்டான்டானா தண்ணி பிடிச்சி ஏன்டா எதுவுமே சொல்லவே மாட்டேங்கிறேன், மென்று முழுங்கிடுற அப்படியே. எதுக்கு வந்தாங்க? உட்காந்து பேசி நல்லா இருக்கியான்னு ஏதோ இது பண்ணிட்டு ஏதோ ஏதோ சாப்பிட்டு கேட்டு போலான்னு வந்தேன். தண்ணி பிடிச்சி போறா. வந்தவங்கள எதிரியா இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு வார தண்ணி குடுக்கணும். இன்னும் வீடு தேடி வந்த பிள்ளை நீ எதுடா என் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்க. ஆமா தண்ணி குடுக்கணும், கை காலை பிடிச்சி விடணும். இதா இப்பதாமா வந்தேன். நல்லா இருக்கீங்களா? பூவை பறிச்சு காதல யாரு காதல சொருக போறா இருக்கிறப்ப எப்படா அப்படின்னு நீ போய் தனியா பேசுப்போ. நீ போய் பேசுறா, அதான் தனியா தானே பேசு. நீ போய் தனியா பேசுப்போ. பேசிட்டா உங்களை பேசிட்டு தனியா பேசுவாரு. என்ன என் பொண்டாட்டி எங்க அம்மா வாழ விட மாட்டேங்குது. வாரம் கிட்ட போற என் பொண்டாட்டி பத்தி குறை சொல்லிங்குது. ₹40 பொண்டாட்டிக்கு லிப்டிக் கலையக்கூடாது, கண்மையை கலையக்கூடாது, தலை கலையக்கூடாது, மஞ்சள் கலையக்கூடாது, பூ கலையக்கூடாது, பொட்டு கலையக்கூடாது, மேக்கப் போட்டுக்கணும். ஒரு வேலை தொடக்கூடாது. பாருப்பா வழிவிடு. பத்து நாளாவது இந்த குப்பாள்ளி அந்த மாட்டை பிடிச்சி கட்டுறது கிடையாது, மாடு கட்டின இடத்த பெருக்குது கிடையாது. அந்த பக்கம் பாரு, ஏன்ட்ட பாரு, எங்கங்க எங்கங்க எந்த எத்தினியான எங்கங்க கடக்குது பாரு. ஏன்டா கலை இப்படி இருக்க? நீ வாய மூடிட்டு நீ போயிட்டு பூவை பறி. எதிரி அவனுக்கு எப்படி குடுக்கறது? எதிரியா இருந்தாலும் நம்ம ஊடு தேடி வந்தாங்கன்னா ஒரு வார தண்ணி குடுக்கணும். இந்த தண்ணி குடுக்கற விஷயத்துல எதிரியே நண்பன் பாத்துங்கறனே. உனக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணும். தண்ணிய குடிச்சிட்டு கிளம்பிடு. சரி. ஆமா என்னடா பண்ணிட்டு இருக்கிற? கை வெளி தண்ணி வர மாட்டேங்குது. எப்படா வரும்? அதான் தண்ணி இருந்தால் தானே வரும். அதான் வத்திருச்சு. அங்கே பாடுறா, அடிச்சடிச்சு எல்லா தண்ணியும் குடிச்சு விட்டடா. நீ பைத்தியக்காரா? விடு தண்ணி இல்லை என்ன. வா நீயே நல்லா பண்ணி மாதிரி இருக்கிறங்க. வா குட்டி. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல. கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, ஜாலியாக இருக்க. கல்யாணம் தண்ணி வாங்கி வச்சுக்கிறான். பாரு செல்லு நோண்டிக்கணும், உட்காந்துங்கிறான். ஏன் ஏமா இவனெல்லாம் பெத்திங்க? பெத்த பேத குப்பத்தொல்ல போட்டு போயிருக்கலாம்ல. என்ன பண்ணுறது? பெத்துட்டு நான் உட்காந்துங்கிறேன். ஒரு அம்மா வந்து கூட்டிட்டு இருக்காங்க. இல்ல ஒரு அம்மா கூட்டிட்டு இருக்காங்க. ஏமா நீ கஷ்டப்படுற? நான் கூட்டுறேன்னு கூட எதுவும் வேலை செய்யறது இல்ல. உடம்பு வலிக்குமா? அவங்க பொண்டாட்டி பேருக்கு நான் கை வலிக்கும். ஏன் வளர்ந்துட்டா வேலை செய்யக்கூடாது? எதா இருக்கா? சின்ன வயசா இருந்தா தான் வேலை செய்யணுமா? பொண்டாட்டி அப்புறம் கஷ்டப்படுமே. நான் தான் பேருக்கணும். பாவம் அவங்க பாரு.
கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அவ கையெல்லாம் புண்ணா இருக்கும் போல. சரி விடுறா, இப்பதானே பூ பறிக்க சொன்னீங்க, பூஜை பண்றதுக்கு தானே பூ பறிக்க. ஆமா ஆமா, நீ பறிச்சு வந்துரு. பறிச்சிட்டு வந்து நீ எவ்வளவு நேரம் அங்க படுறீங்க? கொஞ்ச நேரம் பறிச்சலாம். நீ பூ அதா பறிச்சு முடிச்சிட்டோமே, எங்க இப்ப போய் பூஜை பண்ணணும். ஆமா, இப்ப நீ வந்து இங்க வந்து எங்க அம்மா கிட்ட நீ சண்டையில இருக்கணும். நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நான் சண்டை ஈசிக்கிட்டோம். உங்க அம்மா தானே எல்லாரும் அதான் பேசிட்டு இருக்காங்களா? அதுதான் ஒரு லூசுன்னு தெரியும். அப்ப நீயும் லூசா வா. ஆமா, நான் லூசு. நடந்துக்காதே, சொன்னாக்கா லூசு. லூசுன்றாங்களோ வாழ்க்கைக்குதாமா சொல்றேன், நல்லது சொல்றேன். விருந்தாளி வந்திருக்கேன், விருந்தாளி வந்தா பேசணும்ல. புரியுது தேவையில்லை. குடும்பத்தோட அப்பப்போ வந்துட்டு போலாம் போலயே. என்ன என்னால நீங்க வரவங்களுக்கு எல்லாம் சொல்றீங்க, அதனால சொல்றாங்க. வேடிக்கை பார்த்து சொல்றேன் நானே. நடக்கறதால சொல்றேன். வேலையே இருக்காதா? ரெண்டு பேரும் சண்டை போடுறதா வேலையா? பேசிந்தானே கேக்குறேன். நீங்க ஏங்க சண்டை போடுற மாதிரி பேசுறீங்க? அவங்கள பேச விடுறா, நீ அமைதியாடுறா. என்ன பேச போறீங்க? ரெண்டு நாட்டோட தலைவர்களா நீங்க? அதிபரா நீங்க? ரெண்டு நாட்டுக்கு டிஸ்கஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க? எல்லாம் உன்னாலதானே வந்தது? ஏற்கனவே சும்மாவே இருக்க மாட்டாங்க இவங்க. எல்லாம் வரவங்களுக்கு சொல்லுவீங்க இலக்காரு என்ன மருமகளுக்கு மரியாதை வேணும், மாமியாருக்கு மரியாதை வேணும். அதான் மரியாதை குத்துதான் நான் வேலை எல்லாம் செஞ்சுங்கிறேன். என்ன மரியாதை பேசுறேன்? என்ன வேலை செஞ்ச காலில இருந்தே? இப்ப உன்ன சேர்ல உட்கார வைக்கிறதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி இல்லங்க, வரவங்க கிட்ட எல்லாம் சேர்ல உட்கார வச்சு என் மருமக இப்படி அப்படி சொன்னா என்ன விருந்து போடுறாங்களா? என்ன பத்தி என்ன விருந்து போடுறாங்களா? விருந்து போடுறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்குள்ள செஞ்சுக்கிறான்னு காடுறா. நீ கேளு, காலில இருந்து என்ன வேலை செய்யலையா? சாமான் தொலைக்கலையா? அவங்களுக்கும் சொல்லிட்டோம். இது எல்லாரும் பாக்குறாங்க.
ஒரு சாதனை எந்த ஒரு மாமியா முன்னாடியும் மருமக இது வரைக்கும் சேர்ல உட்காந்ததே கிடையாது. மாமியா நிக்கும் போது நான் உட்கார வச்சிருக்கேன் பொண்டாட்டியாங்க. சேர் கேம் ஆடா அவங்க உட்காந்து எல்லாரும் நான் கூடாதுன்னு சேர் கேம் மாதிரி ஒவ்வொருத்தன உட்காந்து விளையாண்டுருக்கீங்க. இந்த உட்கார விஷயம் பெரிய இதுல போயிட்டு இருக்கு. என் அம்மா எவ்வளவு கொடுமை தருமா பண்ணும். என் பொண்டாட்டியும் நானும் பைக்ல போகும்போது பின்னாடி நான் என் பொண்டாட்டி உட்காரும் போது உட்காந்துட்டு போவாதான்னு சொல்லி நிக்க சொல்லிட்டு போவோம். அந்த பைக்ல கூட இதை உட்கார விட கூடாது. பைக்ல அப்புறம் நின்றுட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இந்த சனி சேர்ல நான் போய் உன் பொண்டாட்டி பைக்ல உட்கார கூடாது. ஏன் கக்கூஸ்ல நின்றுட்டு போக சொன்னாங்கன்னு சொல்ல வாய்க்கு அந்த மாதிரி பொய்யா இருந்தா அடி கொடுத்து இருக்கியா? எந்த இடத்துக்குமே ஒண்ணா சேர்ந்து போனது இல்லையாமா? இல்ல நான் யாராவது ஒருத்தர் அம்புறாங்க. அப்படியா? அவங்க பெரியப்பா அம்புறாங்க, அவங்க அத்தை பொண்ணு அம்புறாங்க. அது பத்தாததுக்கு இந்த லூஸ் வந்து நைட் நாங்க தூங்கும் போது கூட இடையில வந்து படுத்துக்கு சனி அம்புறதுல. ஏய் என்னடா நான் ஏங்க வந்து இடையில படுத்தேன்? இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல நேரம் நல்ல காலம் வரணும். இப்போதைக்கு சாந்தி முகத்தெல்லாம் நடக்கூடாது. அப்படி நடந்துச்சுனாக்கா சாந்தி முகத்தான் நடக்கலையா? இல்லப்பா இன்னடாக்கலை. ஒரு மூணு கோயிலுக்கு போனா தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்கணும். இல்லைனா அவங்க அம்மா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. அதனால நான் என்ன சொன்னேன், வாடா மலையனூர் திருவண்ணாமலை மாயலா அந்த மூணு கோயிலுக்கு இன்னும் போய் வரேன்னு சொன்னான். அந்த கோயிலுக்கும் வர மாட்டேங்கிறான். இவ்வளவு போய் சொல்றீங்க, இவ்வளவே வெளியே வந்த பருப்பு பேசுறீங்க. நகை 20 சவரம் போடுறேன்னாங்க. நான் எங்க வீட்டுல 8 சவரம் போட்டாங்க, இன்னும் 12 சவரம் போடல. அதுக்குதான் இந்த காரணம் எல்லாம் வச்சுங்கிறாங்க. நகை வேணும், பணம் வேணும் இவங்களுக்கு. இதுதான் ஒரு பொண்ணு, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தா நகை சீர்வரிச இதுதான் கல்யாணம் பண்றாங்க. இந்த வாயத்தை நீத்திட்டு முதல்ல நாங்க நகை மேல ஆசை விடுங்க, சீர்வரிசை மேல ஆசை விடுங்க. அப்புறமா முதல்ல பேசுறதை கேள, என்ன ஒரே வாயத்தை அப்பப்ப சொல்லி குத்துங்கிறீங்க. பையனுக்கு காதலதா என்னன்னு சொல்றேன் நானு. நான் பேசுறதை காதல வாயினு பேசு. கலை நீ வாயாடாத. ஏன் கலை? அம்மா உயிர் உயிர் முக்கியம். அது தரணுங்க அப்பா. நீங்க கிடையாது. கலை உங்க அம்மாவும் பொண்டாடி சண்டை போறாங்களா? போய் தடுறா கலை, போய் தடுறா. அங்க பாடுறா டே, அங்க பாரு, போய் தடுடா டே. ஐயோ